ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் 5 அடினியம் செடி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்துருச்சு. அதை பற்றி தான் இந்த பாக்ஸில் தான் அனுப்பியிருக்காங்க. இது வந்து அவருடைய அட்ரஸ். பாக்ஸை நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இதை நாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த செல்லரின் பிளேஸ் பார்த்திங்கன்னா கொல்கத்தா. இவர் வந்து எஃபியில் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தார்கள், கொஞ்சம் ஃபோட்டோவையும் கொடுத்துருந்தார்கள். இதன் விலை வந்து ஒரு அடினியம் பிளான்ஸுக்கு வந்து 75 ரூபா தான். ஆனால் ஒரு பிளான்ஸு மட்டும் கிடைக்காது, நாம் ஒரு மினிமம் ஒரு 5 பிளான்ஸாவது ஆர்டர் பண்ண வேண்டும். பின்னர் வந்து 150 ரூபா பிளான்ஸ், 250 ரூபா பிளான்ஸ் என தனித்தனியாக இமேஜ் மற்றும் பூவின் கலர் ஃபோட்டோவுடன் கூடிய கோடு நண்பர்களும் கொடுத்திருந்தார்கள். நான் பின்னர் மெசஞ்சர் வழியாக மெசேஜ் அனுப்பினேன், அவர்கள் எனக்கு ரிப்ளை அனுப்பினார்கள். பின்னர் அவர்கள் ஃப்ளவரின் கலர் ஃபோட்டோ மற்றும் கோட் நண்பருடன் கூடிய இருந்த இமேஜை அனுப்பி என்னுடன் செலக்ட் பண்ண சொன்னார்கள். பின்னர் ஃபுல் அட்ரஸை அனுப்பித்தர கேட்டார்கள். நானும் 5 கலருடன் கூடிய கோட் நம்பரை அனுப்பி என்னுடைய அட்ரஸை அனுப்பி கொடுத்தேன். பின்னர் பிளான்ஸின் விலை வந்து ஒரு பிளான்ஸுக்கு 75 ரூபா வைத்து 5 பிளான்ஸுக்கு 375 ரூபா என்றும், அத்துடன் கொரியர் சர்வீஸு 120 என்றும், மொத்தத்தில் 495 ரூபாய் என்று சொன்னார்கள். பின்னர் அவருடைய பேங்கின் QR கோடை அனுப்பி என்னிடத்தில் பணம் அனுப்ப சொன்னார்கள். முதலில் நான் அனுப்பவில்லை, ஏன்னா ஆன்லைனில் நாம் பிளான்ஸ் வாங்குகிறோம், அதுவும் கொல்கத்தாவில், ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயத்தினால் நான் பணத்தை அனுப்பவில்லை. பின்னர் அவர்கள் எனக்கு எந்த ஒரு மெசேஜும் அனுப்பவில்லை. 2 நாட்கள் தாண்டி முன்னாடி எனக்கு இந்த பேங்கின் QR கோடு அனுப்பி தந்த பொழுது அத்துடன் ஒரு ஃபோன் நம்பரும் கூட அனுப்பி தந்திருந்தார்கள். அதில் கால் பண்ணி பார்த்தேன், ஆனால் அதில் கால் எதுவும் போகவில்லை. பின்னர் திருப்பியும் நான் மெசஞ்சர் வழி மெசேஜ் பண்ணி என்னை கால் பண்ண சொன்னேன். உடனே அவர்கள் இன்னொரு நண்பர்களிலிருந்து என்னை கால் பண்ணினார்கள். அப்பொழுது நான் அவர்களுடன் பேசினேன். அவர்கள் சொன்னது, இது ஏமாத்த கிடையாது, ஹிந்தியில் தான் பேசினார்கள், ஏமாத்த கிடையாது, நிச்சயம் என்னை நம்பலாம் என சொன்னார்கள். பின்னரும் நான் நம்பிக்கை இல்லாமல் தான் 500 ரூபாய் அனுப்பி கொடுத்தேன். பின்னர் மறுநாளைக்கு எனக்கு அனுப்ப வேண்டிய பிளான்ஸின் ஃபோட்டோவை எடுத்து அனுப்பினார்கள். அதில் ஒரு பிளான்ஸின் நண்பர் மட்டும் மாறியிருந்தது. நான் அனுப்பின கலரின் கோடு வந்து 113. அவர்கள் எனக்கு எடுத்து அனுப்பினது வந்து 133. அந்த கலரை நான் செக் பண்ணி பார்த்தபோது அந்த கலரும் நல்லா தான் இருந்தது. சரி, அதை அனுப்பட்டும் என்று நான் பேசாமல் இருந்துவிட்டேன். பின்னர் எனக்கு இந்தியன் போஸ்டல் வழியாக அனுப்பின பில்லை எனக்கு அனுப்பி தந்தார்கள். அத்துடன் கொரியர் பீஸ் வந்து 40 ரூபா அதிகமாகிடுச்சு என்று 40 ரூபா அனுப்பித்தர சொன்னார்கள். சரி என நானும் 40 ரூபா அனுப்பி கொடுத்தேன். மொத்தத்தில் நான் 540 ரூபாய் ஆயிடுச்சு. இப்பொழுது எனக்கு ஒரு பிளான்ட்டு விலை பார்த்திங்கன்னா 108 ரூபா வருகிறது. இந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சுக்கு உள்ளாடி தான் இருக்கும், இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு தான், ஆனால் இந்த விலைக்கு பரவாயில்லை என்று நினைக்கிறேன். பிளான்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதில் 2 பிளான்ஸின் கேடக்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக சுருங்கின மாதிரி தான் இருக்கிறது, இது சரியாகிவிடும். உங்களுக்கு இந்த பிளான்ஸ் பிடிச்சிருந்தால் நானும் அவருடைய நண்பரை டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் அவரிடம் காண்டாக்ட் பண்ணி பிளான்ஸ் வாங்கலாம். பின்னர் இதன் கலர் நமக்கு இப்பொழுது சரியாக சொல்வதற்கான வாய்ப்பில்லை. இவர்கள் அந்த கலரின் கோட் நம்பரை இந்த பிளான்ட்டின் தண்டு பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்னிடத்தில் சொன்னது வந்து இது சரியாக இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ண கோட் நம்பர் கலர் வந்து சரியாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்க வேண்டும், இது வளர்ந்து பூக்கும்போது தான் இது சரியானதா என்று நாம் தெரிய வரும். பின்னர் இந்த செடியை புதுசாக நடும்பொழுது இதற்கு தொற்று நோய் எதுவும் வராமல் இருப்பதற்காக பங்குசைடு பொடியை தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி அதன் உள்ளாடி 5 பிளான்ஸையும் 10 நிமிடம் வைத்திருக்க வேண்டும். பின்னர் இதையே சின்ன சைஸ் போட்டெடுத்து போட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி அதில் செடியை நட வேண்டும். அதாவது நடும்பொழுது போட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணீர் நன்றாக வார்ந்து போகிற மாதிரி போட்டிங் மிக்ஸ் எடுக்க வேண்டும். அதாவது மணல் அதிகம் கலந்த மண்ணை எடுக்க வேண்டும். அத்துடன் சாணக பொடி, வெர்மி கம்போஸ்ட், டோலோமேட்டு, எள்ளு பொடி இதையே எடுத்து நன்றாக மிக்ஸ் பண்ணி நாம் போட்டி மிக்ஸாக எடுக்க வேண்டும். சரி நண்பர்களுக்கு, இன்னொரு வீடியோவில் நமக்கு இந்த அடினியம் செடி நடுகிற முறையையும் இதற்கு போட்டி மிக்ஸுக்கு தேவைப்படுகிற பொருளின் அளவையும் பற்றி பார்க்கலாம். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த செடி தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணியும் வாங்கலாம், இவங்க ஏமாத்து கிடையாது. ஆனால் இந்த செடியின் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சுமால் சைஸு தான், சிறிய சைஸு பிளான்ட் தான். எனக்கு தெரிந்த வரையும் இந்த செடி கொஞ்சம் பெரிய சைஸு பார்த்திங்கன்னா 150 ரூபா முதல் 200-250 ரூபாய்க்குள்ளாடி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் விசாரித்து பார்த்து பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்கவும். நன்றி, வணக்கம்.